வணக்கம், நான் சத்யா ஸ்ரீதரன். வெல்கம் டு சத்யாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்டான கேழ்வரகு அல்வா. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நம்ம குழந்தைகளுக்கு கூட இது மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ராகி அல்வா செய்யறதுக்கு 1/4 டம்ளர் முழு ராகி எடுத்துக்கோங்க. இதை 1-2 தடவை நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி அலசும் போது அதில் இருக்க குப்பை தூசியெல்லாம் வந்துடுங்க. பாருங்க, இது மாதிரி நல்லா அலசிட்டு இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு மணி நேரம் ராகி நல்லா ஊறினதும் அதை மிக்சியில் போட்டு அடிச்சு ராகி பால் எடுத்துக்கலாங்க. வெள்ளை துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, ராகி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ ராகி பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஓரளவுக்கு சூடானதும் ராகி பால் சேர்த்திக்கோங்க. கூடவே தேங்காய் பாலும் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து அடியில் பிடிச்சிருங்க, கட்டி சேர்ந்துடும். கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட நீங்கள் வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கட்டி ஆகிடும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஒரு அளவுக்கு கட்டி ஆனதும் நீங்கள் வந்து இது கூட இனிப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளை சேர்த்திக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். கூடவே நட்ஸ் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், இல்லைன்னா அது வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கடைசியாக நீங்கள் வந்து நெய் சேர்த்திக்கலாம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அந்த நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவுலில் வந்து சுற்றி வெண்ணையோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டுங்க. நீங்கள் பிளேட்டில் கூட போட்டுக்கலாம். பிளேட்லேயும் நல்லா கீழே வந்து வெண்ணையோ நெய்யோ தடவிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதும் நீங்கள் கத்தி போட்டு பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளோட ராகி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க, ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.